புதிய பாராளுமன்றத்தில் நம்முடைய பாரத பிரதமர் செங்கோலை நிறுவினார். அதுக்கு கிட்டத்தட்ட 19 கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. குறிப்பாக சொன்னால் திமுக, அவங்க இது என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ஒரு மன்னராட்சியோட ஒரு சின்னம், இது ஜனநாயகத்தோட சின்னம் இல்லை அப்படின்னு சொல்லி அதை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கடுமையான விமர்சனத்தை வச்சு திமுக எதிர்ப்பு தெரிவித்தாங்க. கூட தோழமை கட்சிகளும் இருந்தாங்க. ஆனால் நேற்று கலைஞர் நூற்றாண்டு தொடக்க விழா, அதாவது வட சென்னை அது மாவட்ட தலைவர் திரு சேகர் பாபு, இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் இருக்கார், அவர் ஏற்பாடு பண்ணியிருந்தார். ஒரு பிரம்மாண்டமான ஒரு கலைஞர் நூற்றாண்டு விழா, தொடக்க விழா அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருந்தார். அதில் அந்த நிறைவு பகுதியாக என்ன பண்ணுறாங்கன்னா, எந்த செங்கோலை திமுக எதிர்த்ததோ அதே மாதிரி ஒரு செங்கோலை திரு சேகர் பாபு அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவருக்கு பரிசளித்திருக்கிறார். இந்த இரட்டை நிலைப்பாடை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? செங்கோலுக்கு முன், செங்கோலுக்கு பின், அதாவது கிமு கிபின்னு வரலாற்று சொல்லுவாங்க இல்லையா, அதே போல இந்த செங்கோல் உழுவதற்கு முன்னாலே ராஜராஜ சோழன் வந்து அவரை பற்றி சொல்லும்போது ஒரு ஹிந்து என்று, ஹிந்துவே இல்லை என்று சொன்னார்கள். முதல்ல என்ன சொன்னாங்க, இந்த சைவம் என்பது வேறு, ஹிந்து மதம் என்பது வேறு. அதான் முதல்ல அவங்க எடுத்த நிலைப்பாடு. செங்கோலில் சைவ சமயத்தை சேர்ந்த ஆஜனகர்த்தர்கள்லாம் வந்து நம்முடைய நாட்டினுடைய பாராளுமன்றத்தை அலங்கரித்து அவர்கள் சிறப்பு செய்த போது, அது எப்படி ஹிந்து சனாதன தர்மத்தை சேர்ந்தவர்கள் வர முடியும்? அடுத்த கேள்வி. அப்போ செங்கோலுக்கு முன்பு சைவமாக இருந்தது, செங்கோலுக்கு பின்பு ஹிந்துவாக சனாதனமாக மாறிவிட்டது. செங்கோல் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இப்போ நீங்களே ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க, அது முடியாட்சியுடைய, அதாவது மன்னராட்சியுடைய எதேச்சாதிகாரத்துடைய சர்வாதிகாரத்துடைய அடையாளமாக செங்கோல் பார்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி தான் இவங்கெல்லாம் வந்து புறக்கணித்தாங்க. இப்போ வந்து அது மாறிவிட்டது. அப்போ நீங்கள் ஒன்றா நீங்கள் நடத்துவது அதே போல் மன்னராட்சி என்று ஒப்புக்கொள்ளணும். ஏன்னா அது அப்படி மனசில் தோணியிருக்கும். ஏன்னா இந்த பரம்பரை தான் இருக்க முடியும். கருணாநிதி குடும்ப கோபாலபுரத்த குடும்பத்தை தாண்டி வேற யாரும் ஒருத்தர் வர முடியாது. மக்கள் நினைவுபடுத்துகிறாங்க, நினைவு அதற்காக அப்படி நினைத்திருக்கலாம். ஆனால் அதை ஒத்துக்கணும். அல்லது செங்கோல் என்பது மக்களாட்சிக்கு தத்துவத்துக்கு அதுக்கு சார்ந்த இதான் என்பதை ஒத்துக்கொள்ளணும். ஆகவே இரட்டை நிலைப்பாடு, அதாவது பச்சுவந்தி போல இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் நிறம் மாறக்கூடியவர்கள் இவர்கள் என்பதை இந்த செய்தி மூலம் நீங்களே அழகாக சொல்லிவிட்டீர்கள். இந்த செங்கோல் வந்து பல பேருடைய உண்மை முகத்தை தோளிறுத்து காட்டியிருக்கிறது. அதனால் செங்கோலுக்கு ஒரு பெரிய ஒரு வணக்கம். நம்ம முதல்ல பாருங்கள், ஹிந்து பேப்பரில் இந்த பின் மாதிரி ஒரு செய்தியை வரல என்று ஹிந்து பத்திரிக்கை அந்த என் ராம் சொல்கிறார். மாலினி பாசார்ஜி அந்த ஹிந்து பத்திரிக்கையில் வந்து செய்தி அவங்களே எடுத்து போடுறாங்க, இந்த பக்கத்தில் இத்தனாம் தேதி வந்தது. அவங்க ரிசைனும் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்போ ஹிந்து பத்திரிக்கை என்பது பொய் சொல்லக்கூடிய, நடுநிலை தவறக்கூடிய ஒரு பத்திரிக்கை என்பதை வெட்ட வெளிச்சமாக இந்த செங்கோல் காட்டியிருக்கிறது. இந்த செங்கோலுக்கே பேர் தர்ம தண்டம் என்று பெயர். தமிழில் செங்கோல் என்று சொல்கிறோம். இதை பற்றி சொல்லும்போது நம்முடைய புராணங்களில் இதை பற்றி ஒரு குறிப்பு இருக்கிறது. அதாவது நம்முடைய மும்மூர்த்திகள் என்று சொல்கிறோம் இல்லையா, படைத்தல், காத்தல், அழித்தல், இந்த மூன்று தொழில் செய்யக்கூடிய முப்பெரும் கடவுளர்கள். பிரம்மாத்தனுடைய கையில் வைத்திருக்கக்கூடிய கோளுக்கு பேர் பிரம்மதண்டம். சிவன் தன்னுடைய கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு கோல், அது மூன்று முனையாக இருக்கும், திரிசூலம் என்று பெயர். அதே போல் விஷ்ணு தன்னுடைய கையிலே ஒரு கோலை வைத்து எல்லோ உலகத்தை எல்லாரையும் காக்கிறார், அதுக்கு பேர் கோமுகி தண்டம் என்று பெயர். அதாவது பசுவுடைய முகத்தை போன்ற அமைப்பை உடைய ஒரு தண்டு. காத்தல் தொழில் செய்யக்கூடியவர். முதல் சிருஷ்டி ஏற்படும் போது, உலகம் படைக்கப்படும் போது மனு என்பவர் முதல் அரசனாக வருகிறார் அந்த உலகத்துக்கே. நம்முடைய புராணங்கள் அப்படி தான் சொல்கிறது. அப்போ மனு விட்ட தன்னுடைய கோமுகி தண்டத்தை விஷ்ணு கொடுக்கிறார். நான் எப்படி காத்தல் சொல்லி செய்கிறேனோ அதே போல தர்மத்தை நீதி வழுவாது காப்பதற்கு அடையாளமாக நீ இந்த என்னுடைய கௌமுகி தண்டத்தை நீ எடுத்துக்கொள்வாயாக. இப்படி மனு கிட்ட முதல் முதல்ல பெருமாள் கொண்டு கொடுக்கிறார். அதுதான் செங்கோல். இப்படி தான் புராணம் சொல்கிறது. ஆகவே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த செப்டர் என்று சொல்கிறார்கள், அது வேற, செங்கோல் வேற. செப்டர் என்பது ராஜத்தினுடைய, அந்த ராஜாவுடைய கம்பீரம், வெளிப்பாடு, மன்னராட்சியனுடைய அடையாளமாக வச்சிருப்பாங்க. ஐந்தாம் ஜார்ஜ் மன்னன் வச்சிருந்தாரு. இப்போ கூட மாலன் கூட ஒரு கட்டுரை எழுதியிருந்தார், அமெரிக்க நாட்டில் 13 செங்கோல் வைத்து அதை வந்து வெள்ளக்காரனுக்கு அவனுக்கு ஒரு பெரிய டசில் வந்தது, அவன் எரிச்சிட்டான், அதன் பிறகு திருப்பி வச்சாங்க. அதில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கார், செங்கோல் என்பது உலகம் முழுக்க இருக்கிறது என்று. செங்கோல் இல்லை, செப்டர் என்பது உலகம் முழுக்க இருக்கிறது. ஆனால் வெளிநாடுகளிலே, மற்ற நாடுகளிலே இந்த
கையில் அரசர் வைத்தக்கூடிய கோல் என்பது அவருடைய அரசருடைய பராக்கிரமத்தினுடைய வெளிப்பாடாக இருந்திருக்கிறது. நம்முடைய நாட்டிலே தர்மத்தின் அடிப்படையிலே இந்த அரசர் ஆட்சி செய்வேன் என்பதை நினைவுபடுத்துவதற்காக செங்கோல் இருக்கிறது. வித்தியாசம் ஏன்னா நம்ம நாட்டில் என்ன சொல்றோம், விஷ்ணுவுடைய அம்சமாக அரசரை குறிப்பிடுகிறார்கள். ஏன்னா விஷ்ணு காத்தல் தொழிலை செய்கிறார் உலகத்திற்கு. அதே போல தன்னுடைய எல்லைக்குட்பட்ட பகுதியிலே காத்தல் தொழிலை செய்யக்கூடிய மன்னன் ஒரு விஷ்ணுவின் அவதாரம். ஆகவே விஷ்ணு தன்னுடைய கையில வைத்திருக்கக்கூடிய கௌமுகி என்கின்ற அந்த கோலை விஷ்ணுவின் சார்பாக இந்த மன்னர் தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப செங்கோல் வந்து செம்மையான கோழி தான் விளக்கம் கொடுக்கப்படுகிறது. அதனால இந்த செங்கோல் இப்படிப்பட்ட ஒரு பெரிய மகத்துவம் நாடு முழுக்க பாருங்க. இது ஒண்ணு. இன்னொன்று, இந்த செங்கோல் வந்து இன்னொரு ஒரு நல்ல விஷயத்தை வெட்ட வெளிச்சமாக்கி இருக்கிறது. செங்கோல் என்று சொன்னால் நான் செங்கோல் என்று சொல்ல மாட்டேன், எங்க ஊர்ல என்ன பேரோ மலையாளத்துல அந்த மாதிரி தான் சொல்லுவேன், ஹிந்தியில் அதுக்கு வேற பேர் வைங்க அப்படின்னு ஹிந்திக்காரனோ மலையாளியோ பஞ்சாபியோ கன்னடனோ இல்லை யாருமோ யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல. எல்லோரும் செங்கோல் என்று அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு சின்ன முணுமுணுப்பு கூட வரலைங்க ஒரு சின்ன ஸ்டேட்ல கூட. அப்ப இதே மாறி இருந்தா என்ன இருக்கும், இப்ப செங்கோலுக்கு பேர தர்ம தண்டம்னு மோடி சொல்லியிருந்தான் வச்சுக்கலாம், தமிழ்நாடே முழுக்க அப்படியே குய்யோ முயோ தமிழே அழிஞ்சு போச்சு. இப்ப என்ன செங்கோல் சொன்னதால மலையாளம் அழிஞ்சு போச்சா இல்ல ஹிந்தி அழிஞ்சு போச்சா, ஒன்னும் அழியல, எல்லாம் அப்படியே தான் இருக்கிறது. ஆகவே மொழி அரசியல் செய்து குறுகிய மனப்பான்மை ஏற்படுத்தக்கூடிய அந்த லாங்குவேஜ் பாலிடிக்ஸ் வந்து தமிழ்நாடை தாண்டி மற்றவர்கள் யாரும் செய்யவில்லை என்பதை இந்த செங்கோல் உலகத்திற்கு காட்டியிருக்கிறது. அந்த அளவுக்கு செங்கோலுக்கு நாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். இப்ப இந்த செங்கோல்னால வந்த லாபம் இதை பார்த்து ஆஹா இப்படி எல்லாரும் கொண்டாடுறாங்களே, அப்போ அதை பார்த்து இந்த திமுககாரனுக்கு ஒரு பழக்கம் உண்டு, ஸ்டிக்கர் ஓட்டுறது. அப்படி நிறையா ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க, மத்திய அரசு திட்டத்தை பார்த்து ஒரு ஸ்டிக்கர் எடுத்து ஒட்டிடுவாங்க நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு. இப்போ ஒட்டியிருக்கிறது செங்கோல் ஸ்டிக்கர், அவ்வளோதான், இன்னொரு ஸ்டிக்கர் அது. அதுதான் நேற்றுக்கு நடந்திருக்கு நீங்கள் சொன்னது. ஆனால் தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது என்று சொல்லுவார்கள். ஆகவே செங்கோலை வைத்து மோடி என்ன எதிர்பார்த்தாரோ பலன் எதிர்பார்த்தாரோ நாட்டுக்கு ஏற்பட்டது. மோடி போல தான் ஆக வேண்டும் என்ற கனவு கண்டு இவங்க வந்து ஒரு ஊர்க்குருவியாக இருந்து கொண்டு செங்கோலை வைத்து அதே போல் ஆக முடியும் என்று நினைத்தால் அது கனவாகத்தான் முடியும். அதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறை கிட்டே தான் அந்த செங்கோலை வாங்கியிருக்காரு அவர். ஆகவே இப்போ இதுக்கு முன்னால் வந்து செங்கோலை மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் கொண்டு போய் வைக்கும்போது என்னெல்லாம் கேள்வி எல்லாம் கேட்டாங்க இல்லையா, அப்படி கேள்வி கேட்ட அத்தனை பேரும் அதே கேள்வியை இப்போது திமுகவிடம் கேட்பார்களா, இதான் நம்முடைய கேள்வி. ஆகவே இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு பெட்டி பாலிடிக்ஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது வெளிப்படையாக தெரிந்திருக்கிறது. எப்படியோ ஒரு நாட்டுடைய உண்மையான வரலாறு பாரம்பரியம் இவற்றை நாட்டு மக்கள் அனைவருக்கும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார் மோடி அவர்கள். பல டிவியில் வந்து செங்கோலை பற்றி பொதுமக்களில் கேள்வி கேட்டிருக்காங்க, எல்லோரும் ஆதரிச்சிருக்கார்கள், யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல. ஒவ்வொரு தமிழனும் பெருமைப்பட வேண்டிய ஒரு தருணம், நல்ல ஒரு வாய்ப்பு, அதை தவற விட்டது தமிழக அரசு. இதை எல்லாருடைய அபிப்பிராயமாக இருந்திருக்கிறது, பொதுமக்களுடைய கருத்து, என்னுடைய கருத்து இல்லை. ஆகவே இனியாவது தமிழக அரசாங்கம் தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொண்டு பல செயல்களை செய்ய வேண்டும் என்கிற ஒரு முனைப்போடு தன்னுடைய செயல்களை தன்னுடைய மனப்பான்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த செய்தி வாயிலாக நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன்.